முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. பிரெட்டை வச்சு ஒரு 2 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போறேன். ரொம்ப சுலபமா வீட்லயே செய்யக்கூடிய ரெசிபிங்க, குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பிரெட்டும் டேரி மில்க்கும் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்யறதால அன்சால்ட்டட் பிரெட்டா எடுத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்போ பிரெட்ல ஓரமா இருக்கிற எட்ஜஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரவுண்ட் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப் வேணா கட் பண்ணி எடுத்துப்பாங்க. நான் இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்க்கு தாங்க கட் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ பிரெட்ல வந்து ஹார்டா இருக்கதால நான் கொஞ்சமா வந்து மில்க் அப்ளை பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் மில்க் வந்து பிரெட்ல நல்லா ஊறணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க டெய்ரி மில்க் சாக்லேட்டை சென்டரா பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பிரெட்டையும் இதே மாதிரி பால் அப்ளை பண்ணி மேலே வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வெச்சுக்கோங்க. இதுல கொஞ்சமா நான் பட்டர் சேர்த்திருக்கேன். பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வெச்சிருக்க பிரெட்டை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கோல்டன் பிரவுனா வரணும். இப்போ திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்ப நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்ப நான் டெக்கரேஷனுக்காக மேல வந்து ஏஷேக் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க, பிரெட் சாக்லேட் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டா கிறிஸ்பியா இருக்கும். சில குழந்தைங்களுக்கு பிரெட் சாப்பிட பிடிக்காது, இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.